ஆக்சுவலாக தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் வந்து ஆக்சுவலாக நிறைய வந்து இஷ்யூஸ் இருக்குது. இப்போ ஸ்டேட் நிறைய வெரைட்டி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நமக்கு அந்த வெரைட்டி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் வந்து தெரியாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து மற்ற மாநிலங்கள் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ராஜஸ்தானில் ஏறத்தாழ ஒரு 50 கிட்ட வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ இதில் ஜோத்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்த்தாலே தெரியும். ஜோத்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டி ஃபேக் டிகிரின்னு போட்டிங்கன்னா ஒரு 25,000 பேருக்கு வந்து அவங்க ஃபேக் டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவில் வந்து இது மாதிரி ஒரு பல்கலைக்கழகங்கள் ஒரு கார்னரில் பண்ணக்கூடியதை வந்து நீங்கள் தமிழ்நாடுங்கிற அந்த விவேகானந்தர் சொன்ன மாதிரி நம்ம கிணத்துக்குள்ளே உட்காந்து நம்ம தான் எல்லாம் தெரியும் நினச்சிட்டு இருக்கோம். பட் இதை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்கும்போது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் வந்து நீங்கள் அவங்களை அட்மிஷன் போடவோ, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பேரெல்லாம் வாய்க்குள்ளே நுழையாது. நம்ம என்ன பேர் சொன்னாலும் வந்து அந்த பேர் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் ஒரு நிகர்நிலை தனியார் பல்கலைக்கழகங்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது வந்து நிறைய இதில் கமிட்டி ரிப்போர்ட்ஸ் வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பெண்டிங்காக இருக்குது. இப்போ எல்லாமே அந்த கோர்ட்டில் வந்து இப்போ நீட் ஒன்று வந்து திருப்பி வரும் அப்படிங்கிறத நம்ம யாரும் எதிர்பார்க்கல. எந்த பல்கலைக்கழகங்கள் எந்த பிரச்சனையில் மாட்டிருக்காங்க, எப்போ அவங்களோட கேஸ் திருப்பி வருங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால தான் வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகம், அதனால நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இதனோட பேசிக்கலி இப்போ எல்லாமே வந்து மோசம்னு சொல்லிட முடியாது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட முடியாது. பட் ஜென்ரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் 4 ஆண்டுகள் கழித்து வந்து அவர் உங்கள் பையன் முடிக்கும்போது உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வீசா கொடுக்குறவர் வந்து விசா ரிஜெக்ஷனுக்கு எண்ணற்ற கேட்டகரிஸ் அவருக்கு தேவை. எதுக்காண்டி இந்த ரீசன், ஏன்னா ஒரு 100,000 பேர் போக வேண்டிய இடத்துல 10,000 பேர் அப்ளை பண்றாங்கன்னா ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு கிரைடீரியாவுக்கு என்ன கிரைடீரியா எடுப்பாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க வந்து முதல்லயே வந்து அந்த பல்கலைக்கழகங்கள் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்த்து ஒரு செக் பண்ணிட்டு போறது வந்து நல்லதா இருக்கும்.